வணக்கம் நேயர்களே, இந்த காலை வேளையில் நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி மூலமா உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு விரிவான பதில் அளிக்கிறதுக்காக நம்ம நிகழ்ச்சியில பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள் இருக்காங்க. ஜோதிடம் சம்பந்தப்பட்ட எந்த விதமான கேள்விகளா இருந்தாலும் நம்ம ஷோக்கு நீங்க அழைத்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வர வரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகா ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமகா. புதியுகம் அன்பர்களுக்கு வணக்கம். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெறலாம், பூரண நிம்மதி பெறலாம். அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். சார், இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல பெண்கள் கருவூட்டுறது அப்படிங்கறதே வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கு இல்லைங்களா? இந்த மாதிரி கருவூற்று பெண்கள் வந்து நல்லபடியா பிரசவம் நடக்கணும் அப்படிங்கறதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்குங்களா சார்? ஆமாம். அதாவது இந்த கருவூறுதல் அப்படின்னு சொல்கிற போது அவங்களுடைய ஜாதகத்துல அந்த குரு பகவானுடைய அனுக்கிரகம் வேண்டி இருக்குமா? அந்த குரு பலம் குறைந்தவர்கள், குரு பகவானுடைய அனுக்கிரகம் குறைந்தவர்களுக்கு அந்த கருவுறுதல் என்பது கொஞ்சம் சில தடைகளை தருகிறது. அதை போல பாத்தீங்கன்னா சிலருக்கு மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு நல்ல குணம் ஏற்படும், நல்ல குழந்தை பாக்கியம் உண்டாகும் அப்படின்னு ஜாதகத்துடைய கிரகநிலைகள் காட்டும். நீங்க ஒரு தேர்ந்த ஜோதிடத்தை கொண்டு போய் காட்டுகிற போது அவர் எளிமையா கண்டுபிடிச்சிருவார், இந்த ஜாதகம் வந்துங்க மருத்துவ ஆலோசனையினால்தான் குழந்தை பிறக்குங்க, இல்லங்க இது தெய்வீக தடை. ஆகவே நீங்கள் தெய்வங்களை இப்படி முறைப்படி வழிபட்டால் இப்படி பரிகாரங்களை செய்கிற போது குழந்தை பாக்கியம் அமையும் என்பதை இனம் கொண்டு சொல்லிடுவாங்க. அப்ப அந்த முறையை தெரிந்து கொண்டு அந்த முறைப்படி இவர்கள் பரிகாரம் செய்கிற போது குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. இந்த குழந்தை வரம்ங்கிறது ரொம்ப முக்கியமா. குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மணலை சொல் கேளாதார்னு வள்ளுவன் சொல்றார். இந்த வள்ளுவ பிறந்தைகளுடைய இந்த வாக்கு வந்து சாதாரண விஷயம் இல்லை. இந்த குழந்தை பாக்கியம் இல்லாத குடும்பங்கள்ல நம்ம கேட்கிற போதுதான் அவருடைய வருத்தமும் வேதனையும் தெரியும். கொஞ்சி மகளை குழந்தை இல்லாம கஷ்டப்படுறவங்க நிறைய பேர், அவர்களுக்கு நீங்கள் கேட்டு இந்த கேள்வி ஒரு வரம் போல இருக்க போகிறது. திருக்கருகாவூர்மா, திருக்கருகாவூர் அப்படிங்கறதுல அந்த ஊர்ல கற்பக ரட்சாம்பிகை என்ற அம்மன் இருக்கிறாள். அந்த அம்மனை வழிபடுபவர்களுக்கு நல்ல குழந்தை வரம் அமைகிறது. சுகப்பிரசவம் நடக்கணும் எங்களுக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அந்த திருக்கருகாவூர் கோயிலேயே நெய் கிடைக்கிறது. அந்த நெய்யை எடுத்து அந்த கோயில் படி இருக்கு பாத்தீங்களா, அந்த படியை நெய்யினாலே பூசினாலே நல்ல குழந்தை பேரு உண்டாகும். சுகப்பிரசவம் ஏற்படுவதற்கு நீங்க இந்த கோயிலுக்கு நீங்க தபால்ல கடிதம் எழுதினீங்கனாலே கூட அவர்கள் அதுக்கு ரிப்ளை பண்றாங்க, உங்களுக்கு கோரிக்கைகளை கேட்டு ஆவணம் செய்கிறார்கள். ஆகவே இந்த நெய்யை வாங்கி வயிற்றிலே பூசி வந்தால், கருவுற்ற தாய்மார்கள் தங்கள் வயிற்றிலே பூசி வந்தால் சுகப்பிரசவம் ஏற்படும். இது காலகாலமாக இருக்கக்கூடிய உண்மை. ஆகவே திருக்கருகாவூர் அம்மனை வழிபடலாம். நம்ம சேத்துப்பட்டுல கருகாத்த அம்மன் இருக்கிறாள், அவளை வழிபட்டாலும் நல்ல முறையிலே குழந்தை வரம் அமையும். அதே மாதிரி கரு உருவாக கருமாரியையும் வழிபடலாம். கருமாரியை வழிபட்டாலும் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். ஆகவே நல்ல முறையிலே குழந்தை பேர் அமைய கருகாத்த அம்மன் திருக்கருகாவூர் கற்பக ரட்சாம்பிகை அவர்களை வழிபட்டு வாழ்க்கையிலே சுகப்பிரசவத்தை பெறலாமா? ரொம்ப பயனுள்ள ஒரு விஷயத்தை இன்றைக்கு சொல்லிருக்கீங்க. நிறைய பேருக்கு, நிறைய பெண்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நன்றி சார். ஃபர்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம். 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 உங்க பேர் சொல்லுங்க. திருச்சியில இருந்து பேசுறேன், சந்திரா பேசுங்க. ஓகேமா, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? பொண்ணுக்கு ஜாதகம் கேட்பாங்க. சரிங்க, அவங்களுடைய பேர் சொல்லுங்க. ஜான்ஸ் ராணி. அவங்களுடைய பிறந்த நேரம்24/6/1991. சரிங்கம்மா, உங்களுடைய சந்தேகம் என்னமா, என்ன பிரச்சனைமா? திங்கட்கிழமை. சரிங்கம்மா, உங்களுடைய கேள்விகள் என்னமா? பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு கேட்கணும் மேடம். சரிங்க, சார் இருக்காங்க, உங்களுடைய கேள்விக்கான பதில் அளிப்பாங்க. ஜென்ம நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. ராசி நட்சத்திரம் என்னமா? ராசி ஒரு விருச்சிகம்.
தனுசு ராசி, அனுசு நட்சத்திரம். சரிங்கம்மா, சார் இருக்காங்க பேசுங்க. வணக்கம்மா. வணக்கம் சார். அதாவது உங்க அன்பு மகள் பிறந்த நேரம் மத்தியானம் 12:37 அப்படித்தானம்மா? விசாக நட்சத்திரம் நடந்துச்சு, நட்சத்திரம் நீங்க அதுல குழம்பிட்டீங்க. உதய நேரம் பாத்தீங்களா? அன்புள்ள நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய நேரத்திலே நிறைய நேயர்களுக்கு நாங்கள் பதிலளிக்க விரும்புகிறோம். உங்களுடைய தரவுகள் செய்திகள் மிக தெளிவாக இருக்கிற போது நாங்கள் பதிலளிப்பதற்கு வசதியாக இருக்கும். ஒரு கேள்விக்கே உங்களுக்கு நிறைய நேரம் போயிட்டு இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு பதிலளிப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். ஆகவே நீங்கள் கேள்விகளை சொல்கிற போது தயவு செய்து உங்கள் நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம் இவற்றை முதலிலேயே சொல்லுங்கள். பிறகு பிறந்த நேரத்தை சொல்லுங்கள், பிறந்த ஊரை சொல்லுங்கள், உங்கள் கேள்விகளை சொல்லுங்கள். உங்களுக்கு உதவுவதற்கு நான் காத்திருக்கிறேன். இப்ப இந்த அன்பு சகோதரி கேள்வி கேட்டாங்க, இவர்களுக்கு நல்ல முறையிலே திருமண செய்தி எப்பொழுது கூடி வரும் சொன்னா, இந்த ஜாதகத்திலே 2021 திருமண காலம் வருகிறது அப்படின்னு இருக்கு. அப்ப கிட்டத்தட்ட 30 ஆயிரும், அப்ப திருமண காலம் இருந்த தாமதமாகிறதே அப்படின்னா இவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, பௌர்ணமி பூஜை செய்து வர வேண்டும். ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் அருகிலே இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திற்கு சென்று பௌர்ணமி பூஜை செய்து வந்தால் நல்ல முறையிலே விரைவில் திருமணம் ஆகும். சரிங்களா? இவர்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை, அந்த பெண்ணுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை எங்கிருந்து வருவார்னா, தெற்கு திசையிலிருந்து வருவார். சிவனுடைய பேருடையவராக அமைவார். வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையும். என்னுடைய வாழ்த்துக்கள். அழைத்ததற்கு நன்றி. அடுத்த நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஹரியணன். எங்க இருந்து கால் பண்றீங்க? சரிங்க, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்கலாம்? எனக்காக தான். ஓகே, உங்களுடைய பிறந்த தேதி சொல்லுங்க. 29/6/1976. 29/6/1926ங்களா? 76. சரிங்க, பிறந்த நேரம்? அதிகாலை 4:10. அதிகாலை 4:10. உங்களுடைய சந்தேகம் என்ன சார்? தொழில் விஷயமா கேக்கணும் ஐயாட்ட. சரிங்க, ஐயா இருக்காங்க பேசுங்க. நண்பரே வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. என்னாச்சு, 2016 மேல தொழில பாதிக்குதா உங்களுக்கு? ரொம்ப பாதிச்சிருக்கு. அது பிடிச்சிச்சு பாருங்க. நீங்க செவ்வாய்க்கிழமை புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க இல்லையா நண்பரே? நீங்க அந்த புனர்பூச நட்சத்திரம் பிறந்து உங்க ஜாதகத்துல என்ன ஆயிருச்சு, புனர்பூசத்துக்கு அதிபதி குரு பகவான். அந்த குருவும் கேதுவும் சேர்ந்துருச்சுங்க. அதனால தொழில ஒரு தடையை கொடுத்து உங்களுக்கு பல சிரமங்களை கொடுத்துருச்சு. ஆனா இந்த கஷ்டங்கள் ரொம்ப காலம் இல்ல. நீங்க என்ன செய்யறதுன்னு கேட்டீங்கன்னா, வியாழக்கிழமை காலையில இந்த நேரம் இருக்கு பாத்தீங்களா, வியாழக்கிழமை காலையில 6-7 இந்த அதிகாலை பொழுது, இந்த பொழுதுல வீட்டுல விநாயகருக்கு நீங்க பூஜை பண்ண ஆரம்பிங்க. உங்களால முடிஞ்சிச்சுன்னா பக்கத்துல இருக்கிற திருக்கோயிலுக்கு போய் அருகமுள்ள எடுத்து விநாயகருக்கு ஓங்கம் கணபதயே நமஹ சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க, இல்ல அர்ச்சகத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க. இதை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா, இந்த மார்ச் ஏப்ரல் வருது பாத்தீங்களா, அடுத்த மாசம் இந்த மார்ச் ஏப்ரல்லயே உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகுவதற்கு ஒரு வாய்ப்பு வருது. சரிங்களா? இந்த இப்பவே நீங்க பரிகாரத்தை தொடங்கிட்டீங்கன்னா மார்ச் ஏப்ரல்லயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்படி இல்ல, நீங்க கொஞ்சம் தாமதமா செய்றீங்கன்னா அக்டோபருக்கு மேல தெரியும். அதாவது உடனே பரிகாரத்தில் இறங்குங்க. இந்த கேது திசை வந்து உங்களுக்கு நிறைய எண்ணங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கு. நிறைய சிந்திக்கிறீங்க, எப்பொழுது பார்த்தாலும் சிந்தனையிலேயே இருக்கீங்க. உங்களுக்கு என்ன கேட்டீங்கன்னா, பூர்வ ஜென்ம தொடர்பு, அதாவது இந்த சித்தர் பாணியிலே உங்களுடைய பயணம் இருந்திருக்கிறது. அப்படி இருந்த அந்த பயணத்தின் தொடர்பு இந்த பிறவியிலே தெரிகிறது. ஆன்மீக எண்ணங்கள் அது நிறைய அதிகரிக்கணும். அதிகரிக்க நல்ல முன்னேற்றம் வரும். ஜோதிடம் தொடர்பான பல தொடர்புகளை உங்களுக்கு ஏற்படுத்திவிடும். உங்க வாழ்க்கை உன்னதமாக அமையப் போகிறது. இன்னும் 2 நீங்கள் அதை உணர்ந்து கொள்வீர்கள். வெற்றிகரமாக உங்களுடைய வாழ்க்கை அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? சரிங்க, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? ஓகே, நீங்க பிறந்த தேதி சொல்லுங்கம்மா. தயவு செய்து உங்களுடைய தொலைக்காட்சியை குறைச்சிட்டு பேசுங்கம்மா, நீங்க பேசுறது எக்கோ ஆகுதுங்க. 10/10/73ங்களா? சரிங்கம்மா, பிறந்த நேரம்? பிறந்த நேரம் செவ்வாய்க்கிழமை நைட்டு வந்து 1:73. அப்ப அதுனா விடிய காலை வரும்.
சரிங்கம்மா, உங்களுடைய சந்தேகம் என்னம்மா? என்னோட ராசி இப்ப எப்படி இருக்கு, எனக்கு பிறந்ததுல இருந்தே ஒரு மாதிரியான கஷ்டம், ஒரு நிம்மதியான ஒரு இதே இல்ல. ஒரு நேரம் நல்லா இருப்பீங்க, இன்னொரு நேரம் மூட் அவுட் ஆகும், அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இந்த ஜாதகம் காட்டுதுமா. இதுல என்ன ஒரு ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, உங்களுடைய ஜாதகத்துல 12 இடத்துல சனியும் கேதுவும் இருக்கு. எப்பவுமே ஒரு பிரஷர் இருந்துகிட்டே இருக்கு உங்களுக்கு, ஒரு மனச்சுமை, ஒரு பிரஷர் இருந்துகிட்டே இருக்கு. இதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய பூர்வ ஜென்ம தொடர்புன்னு உங்களுடைய ஜாதகத்துல இருக்கு. இரண்டாவது, ஹார்மோன் ப்ராப்ளமும் உடம்புல இருக்கும் அப்படின்னு காட்டுது. நீங்க அதுக்கு தகுந்த கொஞ்சம் மருத்துவ சிகிச்சைகளும் தேவைப்படுதுமா அந்த ஜாதகத்துக்கு? நீங்க ஆமா, ஹார்மோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதனால்தான்மா, இது மனசும் உடம்பும் பாதிக்குதுமா, வேற ஒண்ணுமே இல்ல. நீங்க ரொம்ப கவலைப்படக்கூடிய அளவிற்கு பெரிய வியாதியஸ்தர் இல்ல, வேற மன வேற சிக்கல்கள் இல்ல. இது உங்களுடைய மன வருத்தங்களுக்கு, மனசுல எப்பவுமே ஒரு நிம்மதி இல்லாமல் போவதற்கு கூட உடல் நலம் தான் காரணம். உங்க ஜாதகத்துல ஹார்மோன் ப்ராப்ளம் இருக்குன்னு காட்டுதுமா. நல்ல மருத்துவரை பார்த்து சிகிச்சை எடுத்துக் கொடுக்கிற போது ஒரு அற்புதமாக உங்களுடைய வாழ்க்கையில மன நிம்மதியும் சேர்ந்து ஏற்பட்டுருமா. இப்ப இந்த ஜாதகத்துல நாங்க ஜோதிட ரீதியான பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோயில், உங்க வீட்டிற்கு மிக அருகிலே இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோயில், அந்த சிவன் கோயிலுக்கு நீங்கள் சனிக்கிழமைகள்ல போகணுமா. அந்த கோயிலுக்கு போய் நீங்க பிள்ளையாரை முதல்ல கும்பிடணும். அந்த பிள்ளையாருக்கு 7 தோப்பு கரணம் போடணும், சரிங்களா? பிள்ளையாருக்கு 7 தோப்பு கரணம் போட்டுட்டு பிறகு அந்த சிவனுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற வேண்டும். அப்படி ஏற்றி வழிபட்டு கொண்டு வாருங்கள். சில வாரங்கள் செய்கிற போதே உங்களுடைய உடல் நலன்லையும் வித்தியாசம் தெரியும், மனசுல ஒரு நிம்மதியா, மைண்ட் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி இரவு படுப்பதற்கு முன்பாக ஒரு 10 நிமிடம் அமைதியாக உட்கார்ந்துருங்க. அந்த தாட்ஸ் எப்படி வருதோ அது மாட்டும் போகட்டும், தடுக்காதீங்க, அமைதியாக உட்கார்ந்துருங்க. அப்படி உட்கார்ந்து விட்டு உங்கள் சிந்தனைகள்ல ஒரு அமைதி, மன நிம்மதி கிடைக்க ஆரம்பிக்கும். அப்படியே நீங்கள் தொடர்ச்சியாக இதை பயிற்சி செய்யுங்கள். ஒரு நல்ல மனநலம், நல்ல உடல் நலம், வாழ்க்கையிலே நிம்மதி உங்களுக்கு ஏற்பட போகிறதுமா. என்னுடைய வாழ்த்துக்கள். அழைத்ததற்கு நன்றி. சார், இப்போ உள்ள காலகட்டத்தில் பாத்தீங்களா, சின்ன சின்ன குழந்தைகள் கூட பார்வை குறைபாடு அப்படிங்கறது நிறையவே இருக்கு இல்லைங்க சார்? சோ அதுக்கு ஏதாவது வழிமுறை இருக்குங்களா? அதாவது நம்முடைய ஜாதகத்துல சுக்கிரனுடைய அமைப்பு தான் நம்முடைய பார்வையை சொல்கிறது. சுக்கிரன் எப்படி இருக்கிறது, சூரியன் எப்படி இருக்கிறதுன்னு பார்க்கணும். அதே மாதிரி ஜாதகத்துல 2வது ஸ்தானம், இதற்கு சில ஸ்தானங்கள் இருக்கிறது. இந்த கட்டங்களை பார்க்கணும், இந்த கிரகங்களை பார்க்கணும்னு அது இவங்க ஜாதகத்தை ஜோதிடத்தை காட்டும் போது ஒரு எளிமையா கண்டுபிடிச்சிருவார். அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன பரிகாரம் பாத்தீங்கன்னா, கண் பார்வை குறைபாடுகளுக்கு பரிகாரம், இது செய்ய வேண்டிய இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சென்னையிலேயே மயிலாப்பூர்ல வெள்ளீஸ்வரர் கோயில் இருக்குமா. அந்த வெள்ளீஸ்வரர் கோயில்ல வெள்ளீஸ்வரருக்கு நீங்கள் தீபம் ஏற்றி வந்தால், அவரை வழிபட்டு கொண்டு வந்தால், இந்த கண் தொடர்பான பிரச்சனைகள் விலகும். மிக அற்புதமான ஒரு தலம் இதுக்குன்னே இருக்கு. சிவகங்கை மாவட்டத்தில் நாட்டரசன் கோட்டை என்ற ஒரு ஊர் இருக்கிறதுமா. அந்த நாட்டரசன் கோட்டையில கண்ணாத்தாள் கோயில் இருக்கிறது. அவள் கண் கண்ட தெய்வம். கண் தொடர்பான பிரச்சனைகள் விலகுவதற்கு அந்த கண்ணாத்தாளை வழிபட வேண்டும். அப்படி வழிபடுகிற போது கண் தொடர்பாக எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் நீங்க குறையிறத கண்ணாலே காணலாம். அது மாதிரி இந்த குளுக்கோமா, கண் பார்வை தொடர்பான பிரச்சனைகள், கண் நரம்பு தொடர்பான பிரச்சனைகள், இப்படி எப்படி பிரச்சனைகள் இருந்தாலும் முதல்ல உங்கள் ஜாதகத்தை ஜோதிடத்தை காட்டுகிற போது நீங்க முறைப்படியான மருத்துவ ஆலோசனை எடுக்கணும், ரொம்ப அவசியம். நீங்க ஜோதிடத்தை காட்டுகிற போது என்ன கிரகங்கள் என்று கண்டுபிடித்து அந்த கிரகங்களுக்கு நோய் நாடி, நோய் முதல் நாடி நம்மளுடைய வள்ளுவ பெருந்தகை சொல்லியிருக்கிறார். ஆகவே அந்த கிரகங்களை பார்த்து சாந்தி செய்யக்கூடிய வழிமுறைகளை ஜோதிடர் சொல்லி தருவார். அதை செய்கிற போது நல்ல ஒரு மாற்றம் கண் பார்வையில தெரியும். நீங்க செய்ய வேண்டியது, சென்னையிலே இருக்கக்கூடியவர்கள், உங்கள் அருகிலேயே சென்னை மயிலாப்பூர்ல வெள்ளீஸ்வரர் கோயில் இருக்கிறது, வெள்ளிக்கிழமை என்று அங்கு சென்று அந்த தெய்வத்திற்கு நீங்கள் தீபம் ஏற்றி இறைவனை வழிபடுங்கள். நல்ல முறையிலே கண் பார்வை பெறலாம், கண் பார்வை கோளாறுகள் நீங்க பெறலாம், ரொம்ப நல்லது நடக்கும். சரிங்க சார், தொடர்ந்து அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. மூர்த்தி. எங்க இருந்து கால் பண்றீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து. சரிங்க சார், யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கா மேடம், எனக்காக. ஓகே, நீங்க பிறந்த நேரம் சொல்லுங்க சார். தேதி 19/3/1978. 19/3/1978.
78. பிறந்த நேரம் மாலை 6:50 மேடம். ஓகே, மாலை 5 மணி. நண்பரே வணக்கம். எந்த ஊர்ல பிறந்தீங்க? திருச்சியில பிறந்தீங்க. இருக்கிறது கோயம்புத்தூரா? சரி, பிறந்தது திருச்சி, மகிழ்ச்சி. நீங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்கீங்க, பூசம் நட்சத்திரம் வருது உங்களுக்கு. உங்க ஜாதகம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, பிறந்த லக்னம் கன்னியா லக்னம். உங்க பிறந்த ராசி வந்து கடகராசியாக இருக்கு. நல்ல ஒரு அன்பான மனிதர், பிறர் மீது நேயம் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல மனிதர். உங்க ஜாதகத்துல என்ன ஒரு விஷயம் நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தொழில் ரீதியான முன்னேற்றம் வரணும்னா உங்க ஜாதகத்துல சனி பகவான் வக்கரமாக இருக்கிறார். அதனால உங்களுக்கு தொழில் ரீதியாக சில தடைகள் வருகிறது. அப்ப என்ன நீங்க செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அகிலாண்டேஸ்வரி இருக்காள் பாத்தீங்களா திருச்சியில, திருச்சி அகிலாண்டேஸ்வரியை வழிபடணும். அந்த அகிலாண்டேஸ்வரிக்கு நீங்க வந்து முதல்ல நீங்க செய்ய வேண்டியது, ஒரு வியாழக்கிழமை அன்று உச்சிக்கால பூஜையில அகிலாண்டேஸ்வரியை போய் வழிபடுங்க. அதற்கு பிறகு கோவையில ஆர்எஸ்புரத்துல காமாட்சி அம்மன் கோயில் இருக்கு. அந்த நீங்க கோவையில சிட்டில தான் இருக்கீங்களா? இன்னும் ஒரு 2 மாதத்திற்குள்ளேயே உங்களுக்கு வேலை தொடர்பான ஒரு நல்ல தகவல் வரப்போகிறது. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். ஒரு அற்புதமான நேரம் உங்களுக்கு உதயமாக இருக்கிறது. ஆகவேதான் இந்த கேள்வி இன்னைக்கு கேக்குறீங்க. பரிகாரம் பண்ணிக்கக்கூடிய எண்ணம் உங்களுக்கு வருகிறது. செய்யுங்க, நல்ல முறையிலே உங்களுக்கு வேலை அமைய போகிறது. என்னுடைய வாழ்த்துக்கள் சார். இப்ப பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து பிரச்சனைகளுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அந்த பரிகாரமும் செய்யறாங்க, ஆனா பலிக்க மாட்டேங்குது அவங்களுக்கு. அந்த பரிகாரம் செஞ்சும் அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் வந்து நீங்க மாட்டேங்குது. எதனால சார் இந்த மாதிரி நடக்குது? நீங்க சொல்றது 100% உண்மையுமா? அதாவது ஒரு பிரச்சனை இருக்கிறது, அந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வதற்கு வழிமுறைகளை தேடி கோயில்களுக்கு செல்கிறார்கள். ஆனா அந்த கோயிலுக்கு சென்றும் எங்களுக்கு காரியம் ஆகலையே, பலர் கேட்கறாங்க. இது உண்மை. இது என்ன காரணம் பாத்தீங்க அப்படின்னா, எதை எந்த நேரத்திலே செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குமா? இப்போ உங்களுக்கு எந்த நேரத்தில் செய்யணும், எந்த தெய்வத்தை வழிபடணும், இந்த கணக்கு வழக்குகளை இவங்க மீறிடுறாங்க. சரியா தெரியறது இல்ல. உங்களுக்கு ஒரு தலைவலி இருக்குன்னா தலைவலிக்குள்ள மாத்திரையை நீங்க சாப்பிடணும், கால்வலிக்குள்ள மாத்திரையை சாப்பிட்டு பிரயோஜனம் இல்ல. அதே மாதிரி எப்பொழுது உங்களுக்கு பசிக்கிறதோ அப்பத்தான் சாப்பிடணும், மற்ற நேரங்களில் வயிற்றை திணிச்சாலும் பலன் இல்லை. அந்த மாதிரி நீங்கள் தெய்வங்களை வழிபடுவதற்கு ஏற்ற நேரம் உண்டு. உங்க ஜாதகத்துல என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை, அந்த கிரகத்தை இந்த நேரத்திலே, இந்த திதியிலே, இந்த யோகத்திலே, இந்த நட்சத்திரத்திலே வழிபட வேண்டும் என்று பல்வேறு அமைப்புகள் பரிகார முறைகளை ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. ஆனால் அதை முழுமையாக தெரியாமல் அன்பர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சார் நான் டெய்லி சாமி கும்பிடுறேன், என காரியம் ஆகலையே அப்படிங்கிறாங்க. ரோட்ல போகும்போது ஒரு சாமியை கும்பிடுறதோ, நீங்க டெய்லி சாமி கும்பிடுறதோ அல்ல காரியம் நடப்பதற்கு. எந்த இதை இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் கடல் அப்படின்னு வள்ளுவர் சொல்ற. எந்த நேரத்தில் எந்த தெய்வத்திடம் நீங்கள் எப்படி நீங்கள் பரிகாரத்தை செய்ய வேண்டுமோ அப்படி செய்தால் ஆகும். உதாரணமா, ஒருத்தருடைய ஜாதகத்துல சூரிய தோஷம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவர்கள் அதற்கு பரிகாரம் செய்வதற்கு ஏற்ற நேரம் பாத்தீங்கன்னா பிரதமை திதி. அந்த திதியை பிடிக்கணும். அந்த திதியில எந்த நேரத்தில் இவர்கள் பரிகாரம் செய்ய வேண்டும் என்று ஜோதிடர் சொல்லுவார். அப்ப அதை பின்பற்றி அந்த நேரத்திலே செய்கிற போதுதான் அந்த பரிகாரம் 100% பலன் தரும். நான் கோயில போய் கும்பிட்டுட்டேன், நானே செய்துகிட்டேன் அப்படிங்கிற பரிகாரங்கள் பதிப்பதில்லை. சரியான நேரம், சரியான திதி, சரியான நட்சத்திரம், சரியான காலகட்டத்தை அறிந்து பரிகாரம் செய்தால் மட்டும்தான் 100% பலிக்கும். இதை பொதுவாக நம்ம கஸ்டமர்ஸ்க்கு அப்படித்தான் சொல்றோம். அந்த நேரத்திலே செய்கிறார்கள், பலிக்கிறது. தானாக பரிகாரம் செய்வது என்பது செல்ஃப் மெடிகேஷன் மாதிரி சில நேரங்களில் எதிர்விளைவுகளையும் கொண்டு வந்து விடுகிறது. நீங்க பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க, போயிட்டு வருகிற போது ஆக்சிடென்ட் ஆகுதுங்கிறாங்க. அதுதான் சொல்றேன், செல்ஃப் மெடிகேஷன் மாதிரி. எதை செய்தாலும் தகுந்த ஜோதிட ஆலோசனை பெற்று அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்திலே நீங்கள் செய்கிற போது சுபமாக எல்லாமே இருக்கும். அதை அறிந்து செய்வதுதான் முக்கியம். ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். ஏன்னா நிறைய பேருக்கு இதை பத்தின பெரிய கேள்வியா இருந்திருக்கும். நிறைய பரிகாரம் பண்றோம், ஆனா நமக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு ரொம்ப விரிவான விளக்கம் சொன்னீங்க. தொடர்ந்து அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. சசிகலா.
எங்க இருந்து கால் பண்றீங்க அம்மா? கிருஷ்ணகிரியில இருந்து. யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என்னனக்காக. ஓகே, நீங்க பிறந்த தேதி சொல்லுங்க. 19/8/1984. சரிங்கம்மா, உங்களுடைய பிறந்த நேரம்மா? மாலை 4:25. சரிங்கம்மா, உங்களுடைய பிரச்சனை என்னம்மா, கேள்வி என்னம்மா? திருமண தடை ஆயிட்டே இருக்கு மேம், அவனுக்கு எப்போ கல்யாணம் ஆகும்? சரிங்கம்மா, சார் இருக்காங்க, பேசுங்கம்மா. மா வணக்கம்மா. வணக்கம்யா. மா கிட்டத்தட்ட சில ஆண்டுகளாகவே பாத்துக்கிட்டு இருக்காங்களாம்மா திருமணத்துக்கு உங்களுக்கு? ஆமாங்க சார். அதாவது நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்கம்மா? கிருஷ்ணகிரி. கிருஷ்ணகிரி இருக்கீங்க. உங்களால முடிந்தால் ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்று வர முடியுமாம்மா? ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு நீங்க ஒரு பூரம் நட்சத்திரம் அன்னைக்கு போங்கம்மா, சரிங்களா? ஆண்டாளை வழிபடணுமா, உங்க ஜாதகத்துல ஆண்டாளை வழிபடணும்னு இருக்குமா, சூடி கொடுத்த சுடற்கொடியாள்மா, அவளை வழிபடணும். ஆண்டாளுடைய வழிபாடு வந்து எல்லையில்லாத மகத்துவம் வாய்ந்தது. யார் யாரெல்லாம் ஆண்டாளை வழிபட்டிருக்கிறார்களோ அவர்கள் தோல்வி அடைந்ததாக சரித்திரமே இல்லை, வெற்றிகளை காண்பார்கள். அப்ப நீங்க என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, வெள்ளிக்கிழமை என்று அல்லது பூரம் நட்சத்திரம், பெரும்பாலும் பூரம் நட்சத்திரம் சமயத்திலே நீங்கள் ஆண்டாளை சென்று வழிபட்டு உங்கள் பெயரிலே அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். அப்படி ஆண்டாளை வழிபட்டு வருகிற போது உங்களுக்கு இருக்கக்கூடிய திருமண தடைகள் விலகும். அப்படியே ஸ்ரீவில்லிபுத்தூர் போயிட்டு முடிந்தால் ஸ்ரீரங்கம் சென்று அந்த திருக்கோயிலே பெருமாளை வழிபட்டு நீங்க வந்து ஒரு 6 பேருக்கு தயிர் சாதம் வாங்கி கொடுங்கள். அந்த கோயில் மடப்பள்ளியிலேயே தயிர் சாதம் வாங்கி விநியோகம் செய்யுங்கள். நல்ல முறையிலே உங்களுக்கு திருமணம் கைகூடும். என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்ததற்கு நன்றி. அடுத்த நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. எங்க இருந்து கால் பண்றீங்க? ஓகே, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? பையனுக்காக. ஓகே, அவருடைய பேர் என்னம்மா? வினோத் குமார். அவர் பிறந்த தேதிம்மா? 9/1/1940. விடிய காலைங்களா இல்ல மதியம்ங்களா? இல்ல காலையில 11:40. காலையில 11:40. சரிங்கம்மா, உங்களுடைய சந்தேகம் என்னம்மா? பையனுக்கு பிபி படிச்சிருக்கான், வேலை கேட்கல. கல்யாணமும் 20 வயசு ஆகுது, நான் கல்யாணத்துக்கு ஏற்பாடு, என் வேலையே கிடைக்கல. சரிங்கம்மா, சார் இருக்காங்க, சொல்லு, பேசுவாங்கம்மா. அம்மா வணக்கம்மா. உங்க பையனுக்கு வந்து தனுசு லக்னம், சரிங்களா? அவருடைய வாழ்க்கையில எப்பொழுது பார்த்தாலும் ஏதோ ஒரு தடை, ஒரு திருப்தி குறைவு அவர் ஜாதகத்தை காட்டிக்கிட்டே இருக்குமா. இரண்டாவது, அவருடைய ஜாதகத்துல சனி பகவானுடைய அமைப்பு பல தடைகளை காட்டுது. அப்ப நீங்க என்ன செய்யணும்னா, திருவானைக்காவல் இருக்கு பாத்தீங்களா, அந்த கோயில்ல பைரவர் இருக்காரு, பைரவரை சென்று வழிபடணும். சனிக்கிழமைகள்ல இவர் பைரவரை வழிபட்டு வர சொல்லுங்கள். இவருக்கு நல்ல முறையில வேலை அமையுமா? 2021 வெளிநாட்டு வேலை முயற்சி செய்யணுமா? 2021 இவருக்கு மலேசிய நாட்டிலே வேலை அமையும், அவர் ஜாதகத்தில் அப்படி ஒரு அமைப்பு இருக்குமா? இரண்டாவது, இவருக்கு திருமண முயற்சிகள் நீங்க செய்துகிட்டு இருக்கீங்க, அந்த திருமண முயற்சிகள் வெற்றி பெறப்போகிறது. இந்த ஆண்டு இறுதிக்குள் இவருக்கு திருமணம் நடந்துருமா? நல்ல முறையில் திருமணம் நடந்துரும். இவருக்கு வந்து திருச்சியிலிருந்தே உங்களுக்கு மணமகள் அமைவர். அவருடைய பெயர் பார்வதியுடைய பெயராக இருக்கும். வாழ்க்கையில் மிக சிறந்த வாழ்க்கை, செல்வ செழிப்பான வாழ்க்கை உங்கள் அன்பு மகனுக்கு காத்திருக்குமா? வாழ்த்துக்கள். அழைத்ததற்கு நன்றி. ரொம்ப நன்றிங்க சார், நிறைய விஷயங்களை பத்தி எங்களுக்காக இன்னைக்கு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றிமா. இந்த நிகழ்ச்சியிலே எங்களை தொடர்பு கொள்ள முடியாதவர்கள், நேரடியான ஜோதிட ஆலோசனை பெற விரும்பக்கூடியவர்கள், சென்னையில டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் எங்களுடைய அலுவலகங்கள் இயங்குகின்றன. முறைப்படியான அனுமதி பற்றி எங்களை சந்திக்கலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.